ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. எஸ்எஸ்எல்வி D3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட EOS-08 உட்பட இரண்டு செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக அதற்கான புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ராக்கெட் ஏவப்பட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த சோம்நாத், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக வடிவமைத்த அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோள் எஸ்எஸ்எல்வி D3 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இப்போது அந்த செயற்கைக்கோள் அதற்கான புவி சுற்றுவட்ட பாதையில் சரியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதுவரை எல்லாம் திட்டப்படியே நடந்துள்ளன. தொடர்ந்து செயற்கைக்கோளின் செயல்பாடு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. EOS-08 செயற்கைக்கோள் சிறப்பாக செயல்படும். இதற்கான உழைப்பை செலுத்திய விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், சொந்த நாட்டு செயற்கைக்கோள்களை மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களையும் குறைந்த கட்டணத்தில் இஸ்ரோ விண்ணில் செலுத்தி வருகிறது. இதனால் பல நாடுகள் தொடர்ந்து தங்கள் செயற்கைக்கோள்களை ஏவ இந்தியாவை நாடி வருகின்றன. தற்போது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட்டுகளை இஸ்ரோ ஏவி வருகிறது. தேவை அதிகரித்துள்ளதால் கூடுதல் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான வேறொரு ஏற்ற இடத்தை இஸ்ரோ தேடியது. பொதுவாக ராக்கெட் ஏவுதளம் அமையும் பகுதியானது கடற்கரையாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டருக்கு குறைவாகவும், குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகாத பகுதியாகவும், புயல் மின்னல் மற்றும் மழையின் தாக்கம் குறைவாக உள்ள பகுதியாகவும் இருக்க வேண்டும். நிலையான காலநிலையும் நல்ல வெளிச்சம், குறைந்த பனி மற்றும் மேகமூட்டம் உள்ள பகுதியாக இருப்பதும் அவசியம். மேலும் நிலநடுக்கோட்டுக்கு அருகேயும் கிழக்கு கடற்கரையை ஒட்டியும் இருக்கும் வகையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இடத்தை தேடினர். அப்போது குலசேகரன் பட்டினம் கடற்கரை பகுதி இந்த அம்சங்கள் அனைத்தும் நிறைந்த பகுதியாக கண்டறியப்பட்டது. கிழக்கு கடற்கரையை ஒட்டியுள்ள குலசேகரன் பட்டினம் பகுதியில் நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க இஸ்ரோ முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இங்கு சுமார் 2,300 ஏக்கர் நிலம் தமிழக அரசு சார்பில் கையகப்படுத்தப்பட்டு இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்போது அங்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குலசேகர பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிகள் 2 ஆண்டுகளில் முடிவு பெறும் என்று சோம்நாத் கூறியுள்ளார்.